ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராக் ஸ்டார் இன்ஃபோ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பேரலல் யூனிவர்ஸ். ஸோ பேரலல் யூனிவர்ஸ்னால் என்ன? ஸோ நம்மளை மாதிரியே ஒரு ஏர்த்து, இன்னொரு ஒரு ஏர்த் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஸோ அதுக்கான ப்ரூஃபு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தான் காமிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பேரலல் யூனிவர்ஸ், பேரலல் யூனிவர்ஸ்னால் என்ன தெரியுமா? இப்போ நான் வந்து கொளத்தூர் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ளே இருக்கேன். இப்போ வந்து நீங்கள் பெரம்பூர், தாம்பரம் அந்த மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து கொஞ்சம் வெளில வந்தால் சென்னை சிட்டி, அதுலேருந்து கொஞ்சம் வெளில வந்தால் ஸ்டேட்டு, கண்ட்ரி, கான்டினென்ட், ஏர்த்து, வேர்ல்டு, அதாவது ஃபுல் இது யூனிவர்ஸ், மில்கிவே கேலக்ஸி. ஸோ இதே மாதிரி ஒரு மில்கிவே கேலக்ஸி அப்படியே நம்ம பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதான் வந்து பேரலல் யூனிவர்ஸ். அதான் யூனிவர்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிறது தான் பேரலல் யூனிவர்ஸ். அதுக்கு பேரலலாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஏர்த் இருக்குன்னா அங்கேயும் ஒரு ஏர்த் இருக்கும், இங்கே ஒரு சாட்டன் இருக்குன்னா அங்கேயும் ஒரு சாட்டன் இருக்கும். அதான் வந்து பேரலல் யூனிவர்ஸ். இப்போ வந்து இங்கே வந்து நான் ராகுல், இங்கே வந்து நான் இப்போ யூடியூப் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு வைங்களேன். இதே மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த யூனிவர்ஸ்லேயும் இருப்பான். இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்க மாதிரி அவன் வந்து அங்கே வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கலாம், வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். இப்போ வந்து ஒரு பையன் வந்து காலேஜ் படிக்கிறான், காலேஜ் படிக்கும் போது எக்ஸாம் வருது, எக்ஸாம் வந்தால் ரொம்ப சின்சியராக படித்து எழுதுவான். இப்போ வந்து அங்கேனா எக்ஸாம் வருதுன்னா சின்சியராக படிக்காமல் டிவி பார்த்துக்கிட்டே படிப்பாங்க. ஸோ இங்கே வந்து கேர்ஃபுல்லாக இருந்தால் அங்கே கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ இங்கே கேர்லெஸ்ஸாக இருந்தால் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இது வந்து எப்படி தெரியுமா? இது வந்து ஒரு டோரிமானில் வந்து ஒரு எபிசோடு வரும், அவங்க வந்து இன்னொரு ஒரு யூனிவர்ஸ்க்கு போகிற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு கட்டுக்கதை தான், ஆனால் வந்து அந்த இது உண்மையானதாக இருக்கும், அந்த ஸ்டோரி வந்து உண்மையானதாக இருக்கும். இங்கே எப்படி அந்த நோபிட்டான்ற பையன் வந்து படிக்காமல் இருப்பானோ அதே மாதிரி அந்த யூனிவர்ஸில் வந்து அவன் தான் இருக்கிறதுல திறமைசாலி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து உண்மையாலே நடந்த ஹிஸ்ட்ரி தான். ஸோ இதே மாதிரி ஒரு யூனிவர்ஸ் இருக்குன்னு சயின்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேரலல் யூனிவர்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும், எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து இது எப்படிடா நம்ப இது அப்படின்னு கேட்டால் இது கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இருக்குது. என்ன ப்ரூஃப்னால் இது எப்போ நடந்திருக்குன்னா இந்த இன்ஸ்டன்ட் வந்து 1954 வந்து இந்த இன்ஸ்டன்ட் நடந்திருக்கு. என்ன இன்ஸ்டன்ட்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு மென் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. எந்த ஏர்போர்ட்னா ஜப்பானுக்கு வந்திருக்கார். ஜப்பான் வந்திருக்கும் போது அவர் பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தார். அதனால் வந்து போலீஸ்லாம் வந்து நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் வந்து டயர்டுன்னு ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்காரு. அந்த இது கண்ட்ரி பேர் எனக்கு சரியாக தெரில, நான் வேணால் ஸ்பெல் பண்ணுறேன், TAURED. ஸோ அந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அந்த கண்ட்ரிலேருந்து வந்து அப்படி ஒரு கண்ட்ரியே இந்த வேர்ல்டில் இல்லையே, நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க? இல்லை அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை என்னோடய கண்ட்ரி வந்து 1000 இயர்ஸாக ஓல்டு. ஸோ ரொம்ப வருஷமாக இருக்குது, என்ன நீங்கள் தெரிலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ்கிட்ட அவர் சொல்கிறாரு. ஸோ வந்து என்ன ஒரு இந்த மாதிரி சொல்கிறாரு, அதனால் வேர்ல்டு மேப் எடுத்து அவங்க செக் பண்ணுறாங்க, யார் போலீஸும் அதுக்கப்புறம் அந்த மென் ஒருத்தர் இருக்கார்ல, அவங்க செக் பண்ணுறாங்க எங்கே இந்த வேர்ல்டு மேப்பில் காமிங்க உங்களோட கண்ட்ரி அப்படி காமிக்கும் போது அவர் வந்து ஒரு பிளேஸை காமிக்கிறாரு. அந்த பிளேஸை காமிக்கும் போது அப்படின்ற ஒரு இடமே இல்லை, ஆனால் அது வந்து அந்த பிளேஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு வேறு பேர் இருக்குது. ஸோ வந்து போலீஸ்க்கு ஒன்றுமே புரியலை. சரி நீங்கள் எத்தனை தடவை ஜப்பான் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் வந்து நான் 3-4 டைம்ஸ்க்கு மேலே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் பாஸ்போர்ட் காமிங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் பாஸ்போர்ட்டை எடுத்து காமிக்கிறாரு. ஸோ வந்து அதுலேயும் அவர் 3-4 டைம்ஸ் வந்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னே தெரில போலீஸ்க்கு. சரி இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோன்றதுனால அந்த மென்ன என்ன பண்ணுறாருனா ஒரு ரூம்குள்ளே வச்சு அடைச்சிடுறாங்க. அதாவது போலீஸ் கஸ்டடி இருக்கும் தெரியுமா, ஃபாரின்ல அந்த மாதிரி ஒரு செக்யூர்டான ரூமில் வச்சிடுறாங்க. ஸோ வந்து அவங்க வேறு வேறு போலீஸ் கேசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு இவர்கிட்ட வரும்போது அவர் காணோம். என்னடா இது காணோன்னு பார்த்தா அவர் வந்து பேரலல் யூனிவர்ஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சயின்டிஸ்ட் கிட்டலாம் கேட்கும் போது அப்படிலாம் இருக்கா? எஸ் அது வந்து இருக்குது, இவர் வந்து கண்டிப்பாக பேரலல் யூனிவர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கணுன்றாங்க. ஸோ இந்த பேரலல் யூனிவர்ஸை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஹக் ஏர்வெட். ஸோ இவர் தான் வந்து அந்த பேரலல் யூனிவர்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து ஹக் ஏர்வெட் 3. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்த ராஜகாலத்தெலாம் பார்த்துருக்கீங்கன்னா அவங்க பேரே வச்சுப்பாங்க, அவங்க பேரே வந்து அவங்க சன்னுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பிறக்கிற மற்ற சனுக்கெலாம் வந்து 1, 2, 3 அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவர் பேர் ஏர்வெட் 3. ஸோ இதுக்கப்புறம் இவரோட ஃபாதர் வந்து யாருன்னு பார்த்துருக்கீங்கன்னா அவர் வந்து ஆலிவர் ஏர்வெட். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் மியூசிக்கு. ஸோ அவரோட பையன்தான் வந்து இந்த ஹக் ஏர்வெட் 3. ஸோ இவர் வந்து இந்த பேரலல் யூனிவர்ஸ்க்கு ஃபாதர்,
ஸோ ஃபாதர் ஆஃப் பேரலல் யூனிவர்ஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னா இவர் தான் வருவார். ஸோ இவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சார். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பேரலல் யூனிவர்ஸ்க்கு அதர் நேம்ஸ் என்னென்ன கூப்பிடுவாங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னா ஆல்டர்னேட் பேரலல் யூனிவர்ஸ், அதுக்கப்புறம் மல்டி பேரலல் யூனிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாட்டா பாபாய், சி யூ. சைனிங் ஆஃப் வித் லவ் ஃப்ரம் ராகு.